இந்த பிக் பாஸ் சீசன் சிக்ஸ் 20 பேர் உள்ள போறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து எத்தனை பேர், 16 பேர், 14 பேர் இந்த மாதிரிலாம் விட்டாங்க. இந்த வாட்டி வந்து 20 பேர் உள்ள கொண்டு போக போறாங்க. இடையில வந்து நிறைய எலிமினேஷன் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுவும் ஒரு ப்ராப்ளம் இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் நாள் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எடுத்ததுமே முதல் நாளாக உள்ள யார் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜிபி முத்து. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச, அதாவது மேக்ஸிமம் பசங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆள் அப்படின்னு சொல்லலாம். அவர் வந்து உள்ள வந்ததுமே பார்த்தீங்க அப்படின்னா செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. அவருக்காகவே பிக் பாஸ் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அவர் வரும்போது லெட்ரு பையோட தான் வந்தார். அவரை வந்து ஃபர்ஸ்ட் ஆளாக உள்ளே விட்டுட்டாருங்க. இவங்க பிளான் பண்ணி விட்டாங்களா, பிளான் பண்ணாமல் விட்டாங்களா அப்படின்றது தெரில. ஆனால் அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அவர் வந்து பேசிக்கலி ஒரு பயங்கர சுபாவம் உள்ளவர். உள்ள போனதுமே ஐயோ என்னை ஏன்டா ஃபர்ஸ்ட் ஆளாக விட்டீங்க, இதுக்கு முன்னாடி யாருமே காணமேடா, நான் அப்படி தனியாக இருக்கேன்டா, என் ஹார்ட்லாம் பீட் அடிக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்து புலம்பிட்டு உட்காந்துருந்தாரு. அதுக்கப்புறம் பெட்ரூம்குள்ளே போனார். பெட்ரூம்குள்ளே போயிட்டு வந்து ரெண்டு ஆளாக இருந்தால் எனக்கு கூச்சமாக இருக்கும், ஒரு ஆள் பெட்டை வந்து நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு ஆள் தனியாக இருக்கிற பெட்டை வந்து எடுத்துகிட்டு இடம் முடிச்சுட்டு அப்படியே வெளில போய் உட்காந்துட்டாரு. இதுக்கு முப்பா நான் உள்ளே போக மாட்டேன்டா, உள்ளே போனால் நாங்கள் பயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே உட்காந்துட்டாரு. அடுத்த நாள் வர வரைக்கும் வெளியே தான் உட்காந்துப்பேன் அப்படின்னு உட்காந்துட்டாரு. வெளியிலே உட்காந்துருந்தாரு. திடீர்னு கமல் சாரோட வாய்ஸ் கேட்குது. என்ன கமல் சார் வந்துட்டாரா அங்கிருந்து பார்க்குறாரு. இல்லை ஜிபி முத்து சார் உள்ளே டிவிக்குள்ளே வாங்க, டிவியில் இருக்குது, டிவியில் நான் தெரியுமே அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே அழைக்கிறாரு. ஆ வீட்டுக்குள்ளே போகணுமா அப்படின்ட்டு மயம் பயந்துகிட்டே உள்ளே போகிறாரு. உள்ளே போனதுன்னு கமல் சார் வந்து நீங்கள் வந்து உள்ளே இருங்க, கொஞ்சம் டெக்னிக்கல் ப்ராப்ளம், அடுத்த நாள் வர்றதுக்கு நாளைக்கு 4 மணி காலையில் ஆகும், ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் மட்டும் தான் உள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சொல்கிறாரு. இவர் உடனே ஐயோ என்னால் முடியாதுங்க, நான் வந்து தனியாக நாளை இருக்க முடியாது, யாராவது ஒரு ஆள் துணைக்கி விடுங்க, ஐயோ என்னால் இருக்க முடியாது, எனக்கு ஹார்ட்லாம் பீட் அடிக்குதுன்னு சொல்லிட்டு முடியாதே முடியாது முடியவே முடியாது குழம்பு ஆரம்பிச்சிட்டாரு. சரி நானும் கேட்டு பார்க்குறேன் அப்படின்ட்டு கேட்டு பார்க்குறாரு. அதுக்கப்புறம் ஒன்றுமே முடியல. சரி நாலு ஆகும்மா, அது வரைக்கும் நீங்கள் வந்து அங்கேயே இருங்க, இன்னைக்கு நைட் வந்து டின்னர் ரெடி பண்ணிடுங்க ஓகேங்களா, நீங்கள் மட்டும் தான் இருக்கணும்னு சொல்லி சொல்கிறாரு. இவர் உடனே ஐயோ வேணாண்டா எனக்கு சாப்பாடை பசிக்கவே இல்லை சார், என்னை விட்டுருங்க சார், ஒரு ஆள் துணைக்கு வாங்க சார், அதான் சார் எனக்கு முக்கியம் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் கமல் சார் அவர் ஸ்டைலில் பேச ஆரம்பிச்சார். என்னடா கேட்குறீங்களா, நீங்கள் பிக் பாஸ்க்குள்ள ஃபஸ்ட்டு போனதே இவ்வளோ பயப்படுறீங்களே, ஆதாம் எவ்வளோ வந்து எவ்வளோ பயந்துருப்பாங்க அப்படின்னு கேட்குறாரு. ஆதாமா அது யாரு அப்படின்னாரு நம்ம ஜிபி முத்து. அங்கே போகிறா தக்லைஃபை கமல் ஐயோ என்கிட்ட இவங்க இதை எப்படா சொல்கிறது அப்படின்ட்டு அப்படியே பிரேக் விட்டுட்டு போயிட்டாரு. உடனே நம்ம மீம் கிரியேட்டர்ஸ்க்கெலாம் ஒரு டெம்ப்ளேட் கிடச்சிருச்சு. யாரும் எங்கடா இருக்க வந்து ஆதாமெலாம் யாருமே சொல்லி கொடுக்கா அப்படின்னு அவர் கூப்பிட்டுருப்பார். வெளியில் இருந்திருந்தால் உள்ளே இருக்கவும் ஒன்றுமே பண்ண முடியல. அதுக்கப்புறம் ஒவ்வொரு கண்டஸ்டண்ட்டாக வந்துட்டு இருந்தாங்க. அந்த கண்டஸ்டண்ட்டில் பாதி பேர் தெரிஞ்சவங்க, பாதி பேர் தெரியாதவங்க. பட் இட்ஸ் ஓகே, நம்ம ஜிபி முத்துக்காக நம்ம வந்து பிக் பாஸ் சீசன் சிக்ஸை வந்து பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. சரி ஓகே, பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது பொண்ணுங்களை சேர்க்குறாங்களா பிக் பாஸில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாலும் ஒரு 3-4 பேர் தான் வந்துருந்தாங்க. அதில் ஜனனின்ற பொண்ணு கொஞ்சம் ஓகே பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஜிபி முத்து இல்லை அப்படின்னாலும் பசங்க வந்து அந்த பொண்ணுங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. அது மட்டும் கிடையாது, இப்போ ஜிபி முத்து இருக்காரு, ஸோ எல்லா பசங்களும் ஜிபி முத்து தான் போடுவாங்க. இது வந்து தெரிஞ்ச விஷயம். ஆனால் அவர் எப்படி விளையாடுறாரு அப்படின்றதெல்லாம் தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம். எல்லாம் உள்ளே வந்ததுக்கப்புறம் எல்லோரும் உட்கார வச்சு பிக் பாஸ் பேச ஆரம்பித்தார். இவ்வளோ நேரம் உள்ளே இருந்தீங்களே உங்களுக்கு பிடிக்காத ரெண்டு பேரை வந்து செலக்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி ஏதோ சொன்னார். அதில் வந்து 4 பேரை வந்து வெளியே உட்கார வைப்போம், நாமினேட் டேரக்டர் நாமினேட் ஆவாங்க இப்படின்னா ரூல்ஸ் போட்டாப்பில். டாஸ்க்கை சொல்லி முடிச்சதுக்கப்புறம் யாருக்காவது புரியலன்னா சொல்லுங்கப்பா அப்படின்னு யாரோ ஒருத்தன் சொன்னால் உடனே நம்ம ஜிபி முத்து எனக்கு புரியல அப்படின்னாரு. அதோட வந்து எபிசோட் முடிஞ்சிருச்சு. ஆரம்பத்துலேயே நம்ம ஆள் ஆகாமா அப்படின்னு கேட்டார். லாஸ்டில் எனக்கு புரியலை அப்படின்றாரு. போக போ என்னென்னா புரியாமல் போக போகுது அப்படின்றது நம்ம பார்க்க வெயிட் பண்ணி பார்க்கலாம். அவரை பார்க்க பிறகு செம்ம காமெடியாக இருக்குது. அவரோட அறியாமை, அவரோட இன்னசென்ஸ், அது எப்படி பண்ணுறது, இது எப்படி பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு சொல்கிறாரு பார்த்தீங்களா, அதுதான் அவரோட ப்ளஸ் பாயிண்ட்டு. அதனால தான் நமக்கு சிரிப்பு வருது, அதனால தான் அவர் இந்த இடத்துல போய் நிற்கிறாரு அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். அது வந்து கேவலம் கிடையாது, அதுதான் அவரோட ப்ளஸ் பாயிண்ட். ஓகேங்களா? ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுவோம்.